ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் வணக்கம். நான் சென்னையிலிருந்து ஏல்பி ஜோதிடர் ஸ்ரீ குரு நித்யா சங்கர். இன்றைய பஞ்சாங்கம் சுபக்ருது வருடம் மாசி மாதம் 17 நாள் புதன்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் சுக்லபட்ச தசமி திதி பிரீத்தி யோகம் தைத்துலை கரணம். இன்றைய நட்சத்திர நாம எழுத்துக்கள் வே, வோ, க, கி. இன்றைய அக்ஷய ராசி பலன் மேஷ ராசி. இன்று குடும்பம், வருமானம், தாயார் மற்றும் நண்பர்களால் அனுகூலம் உண்டு. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் செலவு ஏற்படும். தொழிலில் வேலை சார்ந்த மன அழுத்தம் உண்டு. தகப்பனாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. கூட்டாளிகளால் லாபம் ஏற்படும். ரிஷபராசி, இன்று உங்களுக்கு பாக்கியமான நாள். கூட்டாளிகளின் முயற்சியால் பண வரவு உண்டு. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் முயற்சி இன்று விரயம் தரும். தாயாரால் அழுத்தம் ஏற்படும். வாழ்க்கை துணை மற்றும் கூட்டாளிகளால் மன அழுத்தம் உண்டு. வீடு சார்ந்த கடன் ஏற்படக்கூடும். வெளியூர் பிரயாணத்தால் வருமானம் உண்டு. மிதுன ராசி, இன்று கூட்டாளிகளுடன் முயற்சி சார்ந்த விஷயங்கள் அழுத்தம் தரும். பேச்சில் கவனம் தேவை. உணவு சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. அஜீரணம், உடல் உஷ்ணம் சார்ந்த உபாதைகள் ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்களால் வாக்குவாதம் ஏற்படக்கூடும். தொழில் நன்றாக இருக்கும். வெளியூர் பிரயாணம் நினைத்த பலனை தரும். கடகராசி, இன்று குழந்தைகளால் மன அழுத்தம் ஏற்படக்கூடும். கவனமாக பேச வேண்டும். உடல் கொழுப்பு சார்ந்த உணவை தவிர்க்கவும். நுரையீரல் மற்றும் அசிடிட்டி உபாதைகள் ஏற்படக்கூடும். இன்று வீடு வண்டி வாகனங்களால் ஆதாயம் உண்டு. தாயாரால் அனுகூலம் உண்டு. தொழில் நன்றாக இருக்கும். லாபம் உண்டு. சிம்ம ராசி, வீடு சார்ந்த விஷயங்களால் செலவு மற்றும் அழுத்தம் உண்டு. புதிய முயற்சிகள் லாபம் தரும். தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. தொழிலில் அனுகூலம் உண்டு. வெளியூர் பிரயாணத்தால் விரயம் ஏற்படும். கூட்டாளிகளின் முயற்சி லாபம் தரும். கன்னி ராசி, இன்று புதிய முயற்சி செய்ய வேண்டாம். ஆன்லைன் மற்றும் தொழில் தொடர்புகளில் கவனம் தேவை. வீடு மேல் கடன் வாங்கலாம். தொழில் நன்றாக இருக்கும். குடும்பத்தால் மகிழ்ச்சி உண்டு. புதிய முதலீடுகள் இன்று லாபம் தராது. தொழிலுக்காக வெளியூர் பிரயாணம் ஏற்படக்கூடும். துலாம் ராசி, இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள். கூட்டாளிகளால் லாபம் உண்டு. பேச்சால் வம்பு வரக்கூடும். குறைவாக பேசவும். தொலைத்தொடர்பு மற்றும் ஆன்லைன் விவகாரங்களில் கவனம் தேவை. தொழில் ரீதியான வெளியூர் பிரயாணம் ஏற்படக்கூடும். புதிய முதலீடுகள் அழுத்தம் தரும். விருச்சிக ராசி, இன்று கொஞ்சம் மனம் கலக்கமாக இருக்கக்கூடும். குடும்பத்தால் அழுத்தம் உண்டு. பேச்சில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையால் அனுகூலம் உண்டு. தகப்பனாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. தொழிலில் வேலை அழுத்தம் இருக்கும். இன்று வெளியூர் பிரயாணம் லாபம் தரும். தனுசு ராசி, இன்று சற்று உடல் நலத்தில் கவனம் தேவை. வயிறு மற்றும் பாதம் சார்ந்த வலி ஏற்படக்கூடும். தகப்பனாரால் அழுத்தம் உண்டு. வருமானம், குடும்பம், குழந்தைகள் சார்ந்த விஷயங்களால் அனுகூலம் உண்டு. தொழில் நன்றாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் இன்று மன அழுத்தத்தை தரக்கூடும். தவிர்க்கவும். மகர ராசி, இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள். தொழிலில் கூட்டாளிகளால் வருமானம் மற்றும் லாபம் உண்டு. நண்பர்களுக்காக இன்று விரயம் செய்வீர்கள். இன்று கால் வலி ஏற்படக்கூடும். வெளியூர் பிரயாணத்தால் அனுகூலம் இல்லை. குடும்பத்தால் மகிழ்ச்சி உண்டு. கும்பராசி, இன்று வருமானம் நன்றாக இருக்கும். முயற்சிகள் அனுகூலமாக இருக்கும். கூட்டாளிகளால் அழுத்தம் உண்டு. புதிய முதலீடுகளை இன்று தவிர்க்கவும்.
பாதத்தில் நீர் கோர்ப்பது போன்ற உபாதைகள் ஏற்படக்கூடும். தொழிலில் வம்பு வழக்கு ஏற்படக்கூடும். மீனராசி, இன்று மன மகிழ்ச்சியான நாள். வருமானம் நன்றாக இருக்கும். முயற்சியால் அனுகூலம் உண்டு. குழந்தைகளால் விரயம் ஏற்படக்கூடும். நண்பர்களால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. தந்தையாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. தொழிலில் சிற்சில பிரச்சனைகள் தோன்றி மறையும். இன்று லாபமான நாள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.